வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு முறுக்கு எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊறட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். 100 உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 50 பொட்டுக்கடலை, 50 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். வேறு எதுவுமே தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி ஆட்டணும், தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு பேனில் உளுத்த பருப்பை வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம சும்மா ட்ரையாகவே வறுத்துடணும். கறி இடக்கூடாது, அந்த மணம் மட்டும் வந்தால் போதும். 5 நிமிஷம் ஆச்சு. நான் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். கருகாமல் நல்லா மணம் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போது எடுத்துக்கிற பொட்டுக்கடலையும் 1 நிமிஷம் லேசாக வறுத்தா போதும். உளுந்து பொட்டுக்கடலை ரெண்டையுமே நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம பொடிச்சிடலாம். மாவு கிரைண்டரில் நல்லா ஆட்டி எடுத்தாச்சு. அது கூட இப்போ நம்ம பவுடர் பண்ண உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிடலாம். வெண்ணெய் 50 கிராம் வெண்ணெயும் அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள், சீரகம், எள்ளு. மாவு நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. கையில் ஒட்டாமல் இந்த பதத்தில் வரணும். முறுக்கு பொழியறதுக்கு ஒரு கரண்டியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அந்த கரண்டியில் சுற்றி அப்படியே புழிஞ்சிடலாம். அது நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி கருகிடும். நல்லா வெந்துருச்சு. மீதி இருக்கிற எல்லா மாவையும் சுட்டுடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.